வாங்க பேசலாம் யூடியூப் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெகன். இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னு ஆக்சுவலாக உங்களுக்கு பேக்ரவுண்ட் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். குட்டி ஜப்பான்னு சொல்கிற சிவகாசியில் தான் இருக்கோம். ஏன்னா இப்போ தீபாவளி கிட்டத்தட்ட தீபாவளி வந்துகிட்டே இருக்குது. ஸோ எல்லோரும் நீ ஒவ்வொரு பர்ச்சேஸாக ஆரம்பிச்சிருப்பீங்க, ட்ரெஸ் அது இதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதில் அடுத்தது தீபாவளினா மேஜர், குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் என்ஜாய் பண்ணுற ஒரே ஐட்டம் எது அப்படின்னா பட்டாசு. அதை வந்து ரிவ்யூ பண்ணுறக்கோசரம் தான் இன்றைக்கி வந்து சிவகாசி வந்திருக்கோம். ஸோ சிவகாசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த ஃபேமஸ் பிராண்ட் வந்து ஆர்எஸ்ஆர் அப்படின்னு சொல்கிற டைரக்ட் ஃபேக்ட்ரி அவுட்லெட்டில் வந்து இப்போ நம்ம வந்து இருக்கோம். ஆல் ஓவர் த இந்தியா, தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து உங்களுக்கு எங்கே வேணாலும் எவ்வளோக்கு வேணாலும் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் ஒரு ஃபோன் பண்ணி உங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா போதும். ப்ரைஸ் டீசெயில்ஸ் எல்லாமே வந்து சார் சொல்லுவார் நம்ம கடையோட ஓனர். இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 5 ரூபாயிலிருந்து ஒரு 6000 ரூபா வரைக்கும் உள்ளான ஐட்டம்ஸ் வந்து இவங்க வச்சுருக்கோங்க. கிஃப்ட் பாக்ஸ், கிஃப்ட் பாக்ஸில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் கொடுத்துட்ருக்காங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எவ்வளோ ஆஃபரில் தந்துட்டுருக்காங்க, ஓவராலாக எவ்வளோ ஆஃபரில் போயிட்டு இருக்கு. கடை ஆக்சுவலாக ஒரு பயங்கர பிஸி, எங்களை சாரை பிடிக்க முடியல சார். ஒரு 10 நிமிஷம் அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பார்சல்லாம் அனுப்புறலாம் விட்டுட்டு இப்போ நமக்காக வந்து டைம் பண்ணிட்டு இருக்காரு. சார் வணக்கம். சார் நாங்கள் வணக்கம் சார். உங்கள் பேருங்க சார்? சரவண பெருமாள். ஆமாம். நம்ம கடை பேர் ஓம் சரவண பாபா ட்ரேடர்ஸ். நாங்கள் வந்து ஒரு 5-6 இயர்ஸாக வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ என்ன மாதிரி ஆஃபர்ஸில் போயிட்டு இருக்குங்க சார் நம்ம கடையில்? ஓகே, நம்ம கடை பார்த்தீங்கன்னா வந்து 50% டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆமாம். அது போக பார்த்தீங்கன்னா நம்ம இடத்த நீங்கள் வந்து சென்னை அண்ட் கோயம்புத்தூர் கம்பேர் பண்ணுறப்ப 1000 ரூபீஸ் கிடைத்தா கூட நம்ம டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 300 ரூபீஸ் வந்து 500 ரூபீஸ் வரைக்கும் கண்டிப்பாக அந்த டிஃபரன்ஸ் இருக்கும். இப்போ என்னன்னா நாங்கள் கடையை சுற்றி பார்த்துட்டு இருந்தோம், பார்த்தப்ப சார் வந்து எங்களை ஏமாத்திட்டாரு. சார் வந்து எங்களுக்கு வந்தோடனே எல்லாத்துக்கும் வந்து வெல்கம் ட்ரிங்க் டீ தரேன்னு சொல்லி டீ கொடுத்தாரு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள் உள்ளே என்னென்ன மறைச்சு வச்சிருக்காருன்னு பாருங்கள். பிளாக் டாக்கு, பிளாக் மேஜிக் மூமெண்ட்ஸ், டக்கீலெல்லாம் மறைச்சு வச்சிருக்காரு. ஏங்க சார் இப்படி பண்ணுறேன்? அப்படியெல்லாம் வரும் சார், கஸ்டமருடைய ஒரு இதுக்காண்டி தான் அப்படி இது பண்ணியிருக்கோம். பேர் தான் அப்படி வச்சிருக்கோம் சார். எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து இது ஒன் ஆஃப் த சவர்குள் ஐட்டம் தான் சார். மக்களே இங்கே பார்த்துக்கங்க பாருங்க, டக்கீலா மேஜிக் மூமெண்ட்ஸ் எல்லாத்துலேயும் வந்து இப்போ இவங்க ஃபேன்ஸே வெடி வந்து தயாரிச்சு வித்துட்டு இருக்காங்க. மெகா பீகாக் ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து மயில் தோகனை விரிச்சா எப்படி இருக்கும் நீங்க பார்த்துருப்பீங்க. ஆமா, அதோட புல் இது வந்து அப்படியே காமிக்கும். செகண்ட்லேருந்து 2 மினிட்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு போட்டோ எடுக்கக்கூடிய ஒரு இது வந்து கிடைக்கும். நம்மளுடைய இதில் முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம கயிறு கட்டி சுற்றிட்டு இருப்போம். ஆனால் இப்போ உள்ள சில்ட்ரன்ஸ்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா கிராக்கர்ஸ்லேயே காமிக்கிட்டாங்க சார். ஃபேன்சியாக இருக்கணும், நல்லா இது பண்ணிட்டு நல்லா டைமிங்கும் கொடுக்கக்கூடிய சார். மிகப்பெரிய ஒரு புஷ்வானம் கூட சொல்லலாம். இல்லை 2 பீசஸ் சார், நல்லா டைமிங் கொடுக்கக்கூடியது. ஆமாம் சார், 2 இன்ச் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேன்சி ஐட்டம் சார். ஓகே. ஆமாம் சார், சிங்கிள் சார்ஜ் தான் சார். ஜிகில்ஸ் ப்ரோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 6 பீசஸ் வரும். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பேன்சி ஐட்டம் மாரி தான் சார். கொஞ்சம் ஓரளவுக்கு மேலே பீஸ் ஷார்ட் அடிக்கிறதா. இப்போ ஆக்சுவலாக வந்து நாங்கள் சிவகாசி கோயம்புத்தூர்லேருந்து ட்ராவல் பண்ணி வர்றப்ப பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பட்டாசுகளாக இருந்துச்சு. என்னடா 70%, 80%, 90% கூட ஆஃபர்னு சொல்லி போட்டு வித்துட்டு இருந்தாங்க. எங்களுக்கு புரியல எப்படி 90%க்கு ஆஃபர் கொடுக்க முடியும் அப்படின்னா. அப்போ நீங்கள் வந்து சொல்கிறப்ப எங்களுக்கு என்னடா 50% வந்து எனக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருந்துச்சு. என்னடா அவங்க 90% தராங்க, சார் வந்து நம்ம 50% தராரு அப்படின்னா. ஸோ இதில் ஏதாச்சும் ஒரு இது இருக்கும் இல்லைங்க சார்? அது என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தரமான வீடியோ வந்து மினிமமான டிஸ்கவுண்ட்டில் கொடுத்துட்டு இருக்கிறோம். அது போக பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய ப்ரைஸையும் வந்து அவங்க ப்ரைஸும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தாலே தெரியும். நம்ம வந்து நீங்கள் ஒரு ஜஸ்ட் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு நாயப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் மித்த கடையில இல்லாத அளவுக்கு எங்களோட கடையில வந்து ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து எங்க போனாலும் கிடைக்காது, ஆனா எங்க கடையில வந்தா கிடைக்கும் ஐட்டம்ஸ் இருக்கு சார். பல வெரைட்டிஸ் சொல்லலாம், போட்டோ பிளஸ் சொல்லலாம், ஷார்ட்ஸ் வந்து பிராண்டட் ஷார்ட்ஸ் ஃபுல்லாவே நம்ம அவைலபிலிட்டி வச்சிருக்கோம். அது பார்த்தீங்கன்னா புஷ்வானத்தில் அத்தனை வெரைட்டிஸுமே வந்து நம்ம பண்ணிட்டு. ஆமா, அது போக பாத்தீங்கன்னா வந்து வெடி இதுல குருவி வெடியில இருந்து அன்டில் கோல்டு லட்சுமி பாகுபலி ஜல்லிக்கட்டு 6 இன்ச் வரைக்கும் நம்ம எல்லாமே கொடுத்துருங்க சார். சிவகாசி ஃபுல்லா வந்தப்ப வந்து பாத்தீங்கன்னா 2-3 கடையில போய் ஜஸ்ட் சும்மா பட்டாசு என்கொயரி பண்ணும். அவங்கள்ட்ட நீங்க கொரியர் பண்ணுவீங்களா, எங்களுக்கு 2000 ரூபாய்க்கு பட்டாசு வேணும் கொரியர் பண்ணீங்களான்னு கேட்டா பண்ண மாட்டேன் அப்படின்ட்டாங்க. எவ்வளோன்னு கேட்டா அப்படின்னா வந்து மினிமம் வந்து 5000 இருந்தா தான் நாங்க வந்து கொரியர் பண்ணுவோம் அப்படின்னு. ஏன்னா இப்ப பட்ஜெட்லயா ஃப்ரெண்ட்லி பண்றவங்க 5000 வந்து யாரும் வாங்க மாட்டாங்க, 1000 அந்த மாதிரி தான் வாங்குவாங்க. சோ நம்ம வந்து மினிமம் எவ்வளவு இருந்து கொரியர் பண்ணி 1000 இருந்து நம்ம மேக்ஸிமம் எவ்வளவு பண்ணிடுறோம் சார். ஆமா சார், ஓகே. அப்ப மினிமம்
தௌசண்ட் வந்து. ஸோ நாங்கள் ஆக்சுவலாக நாங்கள் வந்து நிறைய இடத்துல விசாரிச்சோம் இந்த மாதிரி வந்து கொரியர்னா எவ்வளோ பண்ணுவீங்க அப்படின்னா அவங்க என்ன எல்லாரும் என்ன சொன்னாங்க அப்படின்னா 5000 நாங்கள் மினிமம் கொரியர் பண்ணுவோம் அப்படின்னாங்க. பட் ஆர் வந்து சொல்கிறாரு 1000 வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதோட டீடெயில்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயோ ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் நோட் பண்ணிக்கலாம். ஸோ யார் யாருக்கு வேணுமோ சாரை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஆமாம் சார், ரொம்ப குழந்தைகளை வந்து ரொம்ப அவங்களுடைய மனதில் வந்து மறக்க முடியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த விடியல் புறமே இருக்குது சார். பார்த்தீங்கன்னா வந்து கிரீன் காயின்ஸு, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சில்வர் காயின் சார், அடுத்து கோல்டு காயின் சார். ஆமாம் சார், இது வந்து வெச்ச அப்படியே காயின்ஸ். ஆமாம் சார், காயின்ஸாக வந்து உங்களுக்கு பேப்பர் இதில் வெளியில் வரும். இது பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா 5 பீசஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு புஷ்பான வகையை சேர்ந்தது சார், கலராக கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் சார். வந்தப்ப இது என்னன்னு கேட்டு ட்ரிங்க்ஸான்னு கேட்டால் அதுவும் இல்லை அப்படின்ட்டீங்க. ஸ்வீட் ட்ரீட்னு ஒன்று இருந்துச்சு அதை கேட்டால் ஸ்வீட்டான்னு கேட்டால் அதுவும் இல்லைன்ட்டீங்க. அட்லீஸ்ட் இது பாப்கார்னாவது இருக்குமாங்கிற பாப்கார்ன் போட்டு வச்சிருக்கீங்க. எப்போ பார்த்தாலும் சோறு 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 எல்லாமே நாங்கள் வந்து வெடியலில் வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டோம். இப்போ நீங்கள் அமேசான் ஃப்ளிப்கார்ட்லாம் ஆர்டர் பண்ணுறீங்களா? ஆர்டர் பண்ணுறப்ப என்னென்னா ஆர்டர் பண்ணோன்னு ஒரு ஆர்டர் இஸ் நோட்டட் கொரியர் அந்த மாதிரி சொல்லிட்டு மெசேஜ் வரும். இப்போ சாரோட சர்வீசஸ்லேயும் அந்த மாதிரி எல்லாமே தனித்தனியாக உங்களுக்கு ஆர்டர் பண்ணதுலேருந்து உங்கள் குவான்டிட்டியிலேருந்து உங்களுக்கு ஐட்டம் டெலிவரி ஆகிற வரைக்கும் யூல் கெட் நோட்டட். அப்போ வந்து நமக்கு என்னென்னா நமக்கு ஒரு சேஃப் செக்யூரிட்டி, என்னடா நம்ம பணம் கொடுத்துட்டோமோ நம்ம ஐட்டம் வருமோ வராதோன்ற இதெல்லாம் வந்துவே இருக்கவே இருக்காது. ஸோ கம்ப்ளீட்டாக நம்ம பணம் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட ஆர்டர் நம்ம கைக்கு வந்தே சேரும் இல்லையாங்க சார்? ஆமாம் சார், பார்த்தீங்கன்னா இங்கே நாங்கள் போட்ட உடனே எல்லாரும் சர்வீஸில் போட்ட உடனே பார்த்தீங்கன்னா வந்து எனக்கும் மெசேஜ் வந்துடும், அவங்களுக்கும் மெசேஜ் போயிடும். அதே நேரத்தில் அந்த டெஸ்டினேஷன் ரிச் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கும் மெசேஜ் வந்துடும், எனக்கு வந்துடும் சார். ஒன்ஸ் அவங்க எடுத்துட்டால் டெலிவரி வந்து அந்த டெலிவரி மேன்ஸ் எடுத்துட்டால் கூட அதுவும் எனக்கு மெசேஜ் வந்துடும். ஆமாம் சார், அந்த மாதிரி தான் சர்வீஸ் பெர்ஃபெக்டாக பண்ணிகிட்டு இருக்கோம், நாங்கள் அதை கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுறோம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சது தான், ஏன்னா நம்ம ஒரு ஏர்நாட்டிக் இன்ஜினியரிங்ன்றப்ப இதெல்லாம் தெரிஞ்சுக்காம இருந்தால் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஃபேன்சி ஐட்டம் சார். புஷ்பானத்துல வந்து இவ்வளோ வெரைட்டிஸ் வந்து தராரு சார், இது எத்தனை வெரைட்டிஸ் சார்? ஆமாம் சார், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இது ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் பார்ட்ஸ் ஸ்மால், ஃப்ளோர் பார்ட்ஸ் பிக், இது வந்து ஸ்பெஷல், வந்து டீலக்ஸ், அதுலேயே பார்த்தீங்கன்னா சூப்பர் டீலக்ஸ் வர. ஆமாம் சார், நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா அதுலேயே கொஞ்சம் பெரிய லெவல் பார்த்தீங்கன்னா ஜெயிண்ட், இதில் பார்த்தீங்கன்னா கலர் கொட்டி வேறு சார். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க முக்கியமான ஐட்டத்துக்கு என்ன பார்க்க போகிறோம்னா அப்படின்னா சங்க சத்திரம் கிரவுண்ட் செக்கர் பிக்ல இருந்து, இது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அசோகா இருக்குது ஸ்பெஷல் டீலக்கியமாக. இப்போ புதுசாக வந்தது பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்கோவேல் பம்பரா, இது எல்லாமே வந்து சக்கர வகையில் சேர்ந்தது சார். 23 வெரைட்டியில் நாங்கள் இருக்கிறதே மேஜராக இருக்க வெரைட்டிஸ் மட்டும் தான் இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணிருக்கோம். பார்த்தீங்கன்னா இதில் வந்து மிஞ்சி போன ஒரு 10 வெரைட்டி இருக்கும், ஆனால் இது போக இன்னும் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. அதுவும் பாருங்கள் நம்மளால் நம்ம கேமராமேன்லாம் கவர்ற மாதிரி எல்லாம் ஃபுல்லாக கலர் கலராக வேறு போட்டிருக்காங்க. அவரெல்லாம் வந்து இதெல்லாம் வாங்கி கொண்டு போய் வெடிக்கிறாரோ இல்லையா வாங்கி கொண்டு போய் வீட்டில் வச்சுக்குவாரு. சார் சொல்லுங்க சார், எத்தனை வெரைட்டி என்ன ரேஞ்ச்? பார்த்தீங்கன்னா வந்து 7 CM இருந்து 8 CM வரைக்கும் இருக்குது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 15 சார். ஆமாம் சார், லாஸ்ட் ஆஃபர் வேறு இருக்குது. நம்ம வெடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா வந்து அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஐட்டமில் 2 வெரைட்டிஸ் தான் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் பார்த்தீங்கன்னா புது புது தயாரிப்பாக வந்துகிட்டே இருக்கு மார்க்கெட்டில். ஸ்டிங் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா சார் 50 அண்டில் 400 வரைக்கும் இருக்குது. பாக்ஸஸ் வந்து என்ன வெரைட்டிஸ் எத்தனை வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 20, 26, 30, 36, 40, 50 இது வந்து எத்தனை ஐட்டம்? 30 ஐட்டம் சார். ஆமாம், 30 ஐட்டம் நம்ம பின்னாடியும் பார்த்தீங்கன்னா அதோடைய விகிட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா வெடியுமே உங்களுக்கு கவர் ஆயிரும். கவர் ஆயிரும் சார், கண்டிப்பாக சார். ஆமாம், ஒரு பட்ஜெட்டாக கொண்டாடுறவங்கலாம் வந்து இந்த மாதிரி நல்லபடியாக இது பண்ணிடலாம் சார், கண்டிப்பாக சார். சார் இப்போ இந்த மாதிரி சிங்கிள் கிஃப்ட் பாக்ஸ்லாம் நீங்கள் வந்து கொரியர் பண்ணி தருவீங்களா? பண்ணி கொடுத்துருவோம் சார். ஆ, ஒன்று கொடுத்தாலும் பண்ணி கொடுத்துருவோம் சார். அந்த மினிமம் எவ்வளோ வாங்க நம்ம கொரியர் பண்ணலாம் சார்? ஓகே சார், மினிமம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒரு 500 மேக்ஸிமம் எவ்வளோ வேணாலும் மேக்ஸிமம் எவ்வளோ வேணாலும் பண்ணி தரலாம். ஓகே, இப்போ உங்கள்கிட்ட இருந்து இப்போ மித்த மாவட்டத்தில் வந்து டீலர்ஷிப் கட்டலாம் நீங்கள் பண்ணி தருவீங்க? தாராளமாக பண்ணி கொடுக்கும் சார், அதோடைய பொருள் இது நாங்கள் இங்கேருந்தே நாங்கள் எல்லாமே அனுப்பி வச்சிருவோம் சார். ஆமாம் சார், மாவட்டத்துக்கும் பண்ணிட்டு இருக்கோம். ஆமாம் சார், மாவட்டம் ஆந்திரப்பிரதேஷ் மாநிலத்துக்கும் கூட பண்ணிட்டு இருக்கோம். இப்போ சார் சொன்ன ப்ரைஸ் லிஸ்ட்டு அப்புறம் அவங்களோட காண்டாக்ட்
டீடைல்ஸ் எல்லாமே வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி வந்து கீழே வந்து காண்டாக்ட் நம்பர் வந்து ஸ்க்ரோல் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் பார்த்துட்டு ஜஸ்ட் வந்து சார் வாட்ஸ்அப் பண்ணால் போதும் தாராளமாக சார். வாட்ஸ்அப் இல்லை ஒரு ஃபோன் கால் தாராளமாக பண்ணிடுங்க. வாட்ஸ்அப் இல்லை ஃபோன் கால் உங்களுக்கு வந்து நாங்கள் ப்ரைஸ் லிஸ்ட்டை வந்து டீட்டெயில் வந்து ஃபஸ்ட் கமெண்ட்டில் வந்து உங்களுக்கு பிடிஎஃபாக நாங்கள் வந்து கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு கூட ஜஸ்ட் நம்பர்ஸ் மட்டும் அனுப்பணும். நம்பர்ஸ் மட்டும் போதும் சார். நம்பர்ஸ் மட்டும் அனுப்பணும் தாராளமாக சார். கொளுத்துற வெரைட்டியாக பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது மத்தாப்பு மேட்ச் பாக்ஸ். தீபாவளிக்கு வந்து ரொம்ப முக்கியம் வந்து மத்தாப்பு. ஆமாம் சார், நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம இருக்கிறப்ப ஒரு ஐட்டம் ரெண்டு வெரைட்டிஸ் இருந்தது. பார்க்க ஒரு இது மாதிரியே இருக்குது, லேப்டாப் மாதிரி இருக்குது. இது ஓப்பன் பண்ணி இது க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 வெரைட்டிஸ் மேலே கொடுத்துருக்கோம் ஒரு பாக்ஸ். ப்ரைஸ் ரேஞ்சு எப்படி? ப்ரைஸ் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 20-200 வரைக்கும் இருக்குது. இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குட்டீஸு இந்த சின்ன சின்ன ஃபேன்சி ஐட்டமு வெடி இந்த மாதிரிலாம் பார்த்துருந்தோம். அதான் உண்மையாலுமே வந்து தீபாவளி கொண்டாடுற வெடி, பசங்களாம் வந்து உட்காந்துக்கிற வெடி. ஏன்னா வந்து விஜயிலேருந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நமக்கு பார்த்தீங்கன்னா சோலா பாம்பு, ஹைட்ரோ பாம்பு, இதில் பார்த்தீங்கன்னா ட்ரேசர் பாம்பு, கிங் ஆஃப் கிங். ஆமாம் சார், இதில் இருக்கவே இந்த அணுகுண்டு வயதே வந்து கொஞ்சம் மிகப்பெரியது. குறிப்பயிர் லக்ஷ்மி நீங்கள் இப்போ இருந்தே பார்த்துருப்பீங்க. இப்போ அதில் புது வெரைட்டிஸாக பார்த்தீங்கன்னா கோல்டு லக்ஷ்மி நேரம் வந்துருக்கு. அதுக்கு அடுத்து ஜல்லிக்கட்டு நம்ம 2-7 இந்த வெரைட்டிஸ் வந்து நம்மகிட்ட இருக்குது சார். அது போக வந்து உங்கள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு சின்ன நோட்டு. இப்போ நீங்கள் நம்மளாம் முன்னாடி வந்து ஒரு சில வெடியெலாம் வெடிச்சிருப்போம், நல்லா பெரிய பெரிய வெடியாக விட்டு விட்டு சாச்சாதும் சாத்தியிருப்போம். அதெல்லாம் வந்து நீங்கள் மார்க்கெட்டில் போய் எங்கே தெரிஞ்சாலும் கிடைக்காது. ஆனால் அதை வந்து நாங்கள் இங்கேயும் டிஸ்பிளே பண்ணல. நீங்கள் அந்த வெடி வேணும் அப்படின்னு சாரு கால் பண்ணீங்கன்னா போதும், எத்தனை வெடி வேணாலும் சார் உங்களுக்கு சப்ளை பண்ணுவார். அது என்ன வெடின்றது உங்களுக்கு தெரிஞ்சு எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நம்மளோட ஃபேவரட்னு சொல்லுங்க, என்னோட ஃபேவரட்டு. இப்போ படிச்சு வந்து எல்லாருக்கும் ஏன்டா ஏர்நாட்டு கழிஞ்சு போச்சு ஒரு ராக்கெட்டாவது விட்டுருப்பேன்னு கேட்குறாங்க. நான் என்ன பண்ண போறேன்னா அண்ணன் ப்ரைஸ் நான் முதல்ல கேட்டேன். அண்ணன் சொல்ற ப்ரைஸுக்கு இதெல்லாம் கொண்டு போய் உட்காந்து தினமும் நான் இனிமேல் ராக்கெட்டாக விட போறேன். நான் என்னென்ன என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா என் ஹைட்டுக்கே வரும் போல இருக்கு அந்த ராக்கெட்டு, அவ்வளோ ஹைட்ல வச்சிருக்காங்க. சார் சொல்லுங்க சார், ராக்கெட்ல எத்தனை வெரைட்டிஸ் என்ன சார்? நீங்க வேற ஏரோநாட்டிக்கல் படிச்சு வந்தீங்க, அதனால பார்த்தீங்கன்னா சொல்லுங்க சார், ஞாபகப்படுத்து. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. ஆமா சார், பாத்தீங்கன்னா உங்களை பாத்தீங்கன்னா நாங்க சந்திர மண்டலத்துக்கே கொண்டு போயிருவோம். ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்குல எல்லாம் பேசப்படாது. குழந்தைங்க பண்றதுக்காண்டி வந்து பேபி ராக்கெட், ராக்கெட் பாம்பு, கலர் ராக்கெட், லூனிக் எக்ஸ்பிரஸ், விஷியல் ராக்கெட். பிரைஸ் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா வந்து 50-500 வரைக்கும் போகும் சார். அவ்வளவுதான், 50-500. நானும் கிட்டத்தட்ட செக்மெண்ட் வந்து நாங்க முக்கியவாசி எல்லாம் கவர் பண்றோம்னு நினைச்சிட்டு, இனி எல்லாம் பெரிய பெரிய வெடிதான், இதுல வந்து பெருசா வெரைட்டிஸ் வந்து யாரும் வாங்க மாட்டாங்கன்னு. சிங்கிள் ஷாட்ல உங்களுக்கு ஏதாவது வெரைட்டி இருந்தா காட்டுங்க, இல்லாட்டி நம்ம மித்த பாக்கலாம் அப்படின்னு வெரைட்டி இருக்கான்னு சொல்லிட்டு திருப்பி குளம் திருத்து திருத்துன்னு இத்தனை உணர்ந்து அடிக்கிட்டாரு. எதுக்கு இத்தனை அடுக்குனாங்க, இதுல என்ன இத்தனை வெரைட்டி இருக்கா இருக்கு. நாங்களே வந்து கடைக்கு கூட்டு வந்துடுவோம்.